ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே யம்மியான விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை தான். அந்த கொழுக்கட்டை ஆல்ரெடி நான் பால் கொழுக்கட்டையும் ஸ்வீட் கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டை போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடக்கூடிய கொழுக்கட்டை தாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பூர்ணம் எப்படி செய்யணும் அப்படின்னு. கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதை மிக்சியில் தண்ணி இல்லாமல் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு ரெடி பாகு இல்லை வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதில் ஏலக்காய் தூள் அப்புறம் தேங்காய் போட்டு இதோட கலந்து வச்சா பூர்ணம் ரெடி. அதையும் மாவை ஒன்றா கலந்து கூட கையில் பிடிச்சிக்கலாம். கையில் பிடிச்சி அமுத்தி வச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து பிடிக்கொழக்கட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா புழுங்கரிசி. புழுங்கரிசியில் நம்ம கொழக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வெளியவே இருந்தால் கூட உங்களுக்கு சாஃப்ட்னஸ் குறையாமல் அப்படியே இருக்குங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக கொடுக்கக்கூடியது தான் இந்த புழுங்கலரிசி. இந்த புழுங்கலரிசியை நம்ம மிஷினில் கொடுத்து ரொம்ப நைஸாக இடியாப்பத்துக்கு மாவு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைச்சி தருவாங்க. நீங்கள் வர அரிசியாகவும் கொடுத்து அரைக்கலாம், இல்லை நீங்கள் கழுவிட்டு தண்ணியில் கழுவி காய வச்சும் அரைக்கலாம். நான் வர அரிசியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்று வந்து இனிப்பு கொழக்கட்டைக்கும் ஒன்று வந்து கார கொழக்கட்டைக்கும் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து இனிப்பு பிடி கொழக்கட்டையும் இன்னொன்று கார பிடி கொழக்கட்டையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான வெள்ளம் தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம செய்யும் போது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அதிகமான வேலைகள் சிரமம் இல்லாத வேலைகள் இருக்கும். ஸோ ஏற்கனவே செஞ்சிருந்த கொழுக்கட்டை அதிக பெரிய ப்ராசஸ் நினைக்கிறவங்க இது ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் மாவு வந்து நம்ம இட்லி காட்டும்போது கூட அந்த இட்லி அரிசி மாவை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டாலே போதுமானது தான். இதில் வெல்லம் சேர்த்து எவ்வளோ வெல்லம் எடுத்தோமோ அதே அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் மண் இருக்கும் இல்லையா, இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் வடிகட்டியில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உருகிடும். இதில் மண் இருக்கும் அப்படின்றனால வெள்ளத்தை நம்ம வந்து இது மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போது அதே பேனை கழுவிட்டு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த வடிகட்டின அந்த வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட துருவுன தேங்காய் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மாவும் வெல்லமும் ஈக்குவல் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து புழுங்கல் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம வந்து கட்டி கட்டணும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. பச்சரிசி மாவு, கடையில் வாங்கக்கூடிய இடியாப்ப மாவு இதெல்லாம் கட்டி கட்டிடும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் கட்டி கட்டாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தான். இது நான் ரன் அவுட் பண்ணவே கிடையாது. எப்படி நான் பண்ணோ அதே வீடியோ அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது. இந்த இதில் வர நிமிஷங்கள் மட்டும்தான் இதில் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் கூட வந்து வறுத்த எல், மிதமான சூட்டில் வறுத்த எல்லை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை செய்யுங்க. வேணும்னா நீங்கள் பாசிப்பருப்பை மிதமான சூட்டில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துக்கிறப்பையும் இது உடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அளவுகள் பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க, அதில் பாதி கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து மாவு கூட நல்லா கலக்கணும், அவ்வளோதான். இப்போது நான் ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுடுது. ஸோ இதை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் லைட்டாக தொடுற சூடு தான் இருக்குது. சுத்தமாக சூடு இல்லை, சும்மா லைட்டான ஒரு சூடில் தான் இருக்குது. இது வந்து வீட்டில் காய்ச்சின எண்ணெய், ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் இருக்குது. வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த நெய் வந்து மேலால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லை, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரும். ஏன்னா இது புழுங்கல் அரிசி அப்படின்றனால உங்களுக்கு எப்போவுமே இது கூட ஒரு சாஃப்ட்னஸ் தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பச்சரிசி வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு விருப்பத்தன்மையை கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே அது ஹார்டாயிரும். கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது கூட பச்சரிசிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் புழுங்கரிசி
டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட துளி கூட உங்களுக்கு ஹார்ட்னஸ் வரவே வராது. அவ்வளோக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் லேசாக பிசைஞ்சு ஒட்டி எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு அப்படின்ட்டு, மாவை தொட்டு ஒட்டியே உடையுது பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ பாருங்கள் இதுதான் பதம். இப்படி நீங்கள் ஊற்றி பிசையும் போது இது கரெக்டாக இருக்கும், நல்லா வந்து அவ்வளோத்துக்கும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் மாவு. இதை நம்ம கையில் பிடிச்சிட்டு லேசாக அமுத்தணும் அப்படின்னாலே மாவு உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு சாஃப்ட் கொடுக்கும் புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கூட. குழந்தைங்களுக்கு பச்சரிசியில் கொடுக்கறத விட புழுங்கல் அரிசி கொடுத்தோன்னா வயிற்றுக்கு எந்த விதமான உபாதைகளும் வராது. நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு குளக்கட்டை செஞ்சு அக்கம் பக்கம்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, தெருவுலலாம் நம்ம தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் அது மாதிரி கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, எங்களுடைய குளக்கட்டை மட்டும் செஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுது, நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க புழுங்கல் அரிசியில் தான் செய்வோம்னா, அம்மா சொல்லும் போது அவங்களே ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க புழுங்கல் அரிசியில் எப்படி செய்ய முடியும், நல்லா வருமானு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி வந்து ரொம்ப சாஃப்ட் கொடுக்கக்கூடியது. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். எங்கள் அம்மாவுக்கு அம்மா எங்கள் அப்பா அதாவது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து புழுங்கல் அரிசியில் தான் நாங்கள் வந்து குளக்கட்டையாக இருக்கட்டும் இடியாப்பமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதில் தான் நாங்கள் செய்வோம். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே சாஃப்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக இப்போ எல்லா குளக்கட்டையும் உருட்டி நான் தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கார குளக்கட்டிக்கான வேலைகளை நம்ம பார்த்துடலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் குளக்கட்டை செஞ்சிங்கன்னா அவ்வளோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும், கொஞ்சம் எள்ளும் நான் சேர்த்துக்கிறேன். எள் வறுத்திருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஏன்னா நம்ம எண்ணெயில் தானே சேர்க்குறோம், அதனால் இதே நீங்கள் இனிப்பு குளக்கட்டிக்கு சேர்க்கும் போது வறுத்த எள் தான் சேர்க்கணும், இல்லைன்னா கசந்துடும். கூடவே கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கின வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுனா அரை கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ குளக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கூடவே அதே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ரெண்டுக்குமே வந்து புழுங்கலரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். பச்சரிசி மாவுங்கிறது நாங்கள் அதிகமாக எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா புழுங்கலரிசி மாவு தான், அதுக்கு அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம குளக்கட்டை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றனால ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வீடியோக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, வரமிளகா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த நான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, சேம் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் மாவு இருக்கனால வேறு பாத்திரத்தில் நான் அளந்துட்டேன். ஸோ அந்த எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவை வந்து உடனுக்குடன் சேர்த்துடலாம். இதில் மாவு நம்ம சேர்க்கும் போது கட்டி கட்டாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுப்பை வந்து ஃபுல் ஸ்லோவில் கம்மி பண்ணிவிட்டு உடனே மாவை போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க. உப்பு வந்து தண்ணியிலேயே போட்டணும், வெங்காயம் தண்ணி இருக்கும்போதே போட்டணும். மாவு போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிடிச்சி ஒரு பக்கம் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியிலேயே வந்து உப்பு சேர்த்துறது நல்லது. எல்லாம் பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. இல்லைன்னா வந்து மாவு வந்து ரொம்ப வந்து ஹார்ட் அதான் ஹார்ட் ஆகாது, என்னென்னா அது மாதிரி அடிபிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவை வந்து ஒரு பிரட்டி பிரட்டி விட்டு நம்ம ஃபேன் காற்று கடையில் வச்சு ஆற வச்சுருவோம். அவ்வளோதான், அந்த எண்ணெய் வந்து நல்லா எல்லா மாவுலேயும் ஒட்டி வர மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நல்லா நம்ம கையில் பிடிக்க வரணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். முடிஞ்ச வர தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க கார குளக்கட்டைக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை, ஸோ அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் குளக்கட்டைக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஆறிடுச்சு. கையில் தொட்டோன்னா சும்மா லேசான சூட்டில் தான் இருக்குது, கை தாங்கக்கூடிய சூடுங்கிறத விட ரொம்ப கம்மியான சூட்டில் தான் இருக்குது. ஸோ நல்லாவே ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கையில் வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு இனிப்பு குளக்கட்டிக்கு இப்போ புடிப்பு குளக்கட்டை பிடிச்சி வச்சோன்னே அதே மாதிரி பிடிச்சி கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கையோட தடம் படும்போது ரொம்ப அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ புடிக்கொளக்கட்டை அப்படின்னா அதோடைய ஷேப்பே வந்து கையில் வச்சு பிடிக்கிறது தான் புடிக்கொளக்கட்டை. பாருங்கள் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒரு பஞ்சை பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம செய்கிற மாவு. அவ்வளோதான், இதை வந்து நம்ம வேறு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் வரிசையாக. ஒரு பக்கத்துக்கு மறுபக்கமும் மறுபடியும் கை வச்சு தடம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் அதே மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேனில் உள்ள எல்லா மாவையும் நல்லா கையில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரே பாத்திரத்திலே வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியானதில் தான் இருக்குது. இதே வந்து நிறையா செய்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக வச்சுக்கோங்க, இனிப்பு தனியாக காரம் தனியாக வச்சுக்கோங்க. நான் இப்போ எனக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்கனால நான் ஒரே தட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கொழுக்கட்டை எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 5 நிமிஷம்தான் ஆகும், ரொம்ப நிமிஷம் இது எடுக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி வெந்த மாவு இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் வச்சுட்டு ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு எடுத்துருங்க. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடக்கூடியது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு எடுத்ததாக உடஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் நல்லாவே வெந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய கார பிடிக்கொழுக்கட்டையும் இனிப்பு பிடிக்கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்பவே வாயில் போட்டு ஊட்டி கரைஞ்சிரும். ஸோ அதனால் கொழுக்கட்டை அப்படின்னாலே எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் சூப்பரான கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you so much for watching this video. So bye. Thank you friends. Thank you for watching. Thank you.